குட்டி ஸ்டோரி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோவோட அந்த லிரிக் வீடியோவோட ரியாக்ஷன் ரிவ்யூ அந்த சில பல எனக்கு தெரிஞ்ச ஹிடன் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் இதோ வீடியோ. பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த மூவியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். இவர் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து மாநகரம், செகண்ட் படம் கைதி. ரெண்டுமே ஒரு நைட்டு தான் அதிகமாக இருக்கும். கைதி சொல்லவே வேணாம், ஒரு நாள் நைட்டு தான் கதை. அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் தரமாக இருக்கும். ஸோ தேர்டு படமே தளபதி கூட பண்ணுறாரு. கன்ஃபார்ம் படம் பிளாக் பஸ்டர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா சொல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அனிருத்னு. செம, ஏன்னா நம்ம கத்தி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பிஜிஎம் தீமெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஒரு குட்டி கதை சாங் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் சிங்கர் யாராடா இருக்கும் அப்படின்னு யோசித்தப்ப அதுவும் சொல்லிட்டாங்க, நம்ம தளபதி தான் சிங்கர்னு. தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அனிருத் அந்த தளபதி சேர்ந்தாலே ஒரு மேஜிக் நடக்கும்னு. சரி, அதுக்கப்புறம் லிரிக்கிஸ்ட் யாரான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ விக்னேஷ் சிவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. பட்டு இந்த பிப்ரவரி 14 இன்றைக்கி தான் அதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. பாட்டு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண்ராஜா காமராஜா இந்த தெரி படத்தை கூட தெர்ரி அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடிருப்பார். அவங்க கனா பட டைரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறையா அப்டேட்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறையா லுக்ஸ் எல்லாம் விட ஆரம்பித்தாங்க. அதோட ஃபஸ்ட் லுக் வந்துச்சு. அது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. சிம்பிளான எப்படி சொல்கிற, கொஞ்சம் இந்த கிராஃபிக்ஸு எக்ஸ்ட்ராலாம் இல்லாமல் சாதாரணமாக இருந்துச்சு. செகண்ட் லுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. பட் தேர்ட் லுக்குங்க, பிடிக்காத ஆள் ஒரு ஹேட்டர் கூட இருக்க முடியாது. தரமாக இருந்துச்சு, விஜே வர்சஸ் விஜேஎஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி கதைக்கு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதை வந்து தளபதி ஃபேன்ஸ் ஃபோர்த் லுக்குன்னே சொன்னாங்க. பிகாஸ் ஸ்டைலாக கெத்தா அப்படி உட்காந்து ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு கையில் வந்து ஜேம்ஸ் டேனியல்ஸோ இன்னும் ஒரு ஒரு சரக்கு பாட்டிலை கையில் வச்சுட்டு தளபதி வேறு லெவலில் இருந்தார். ஸோ அப்போ வந்து சொன்னாங்க ஒரு குட்டி கதை வந்து பிப்ரவரி 14 5 PM ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அப்போ தளபதி ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க, வேலண்டைன்ஸ் டே எங்களுக்கு கிடையாது, குட்டி கதை டே அப்படின்னாங்க. ஸோ நான் கூட அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ 5 PM ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 13th வந்து ஒரு அந்த சின்ன 8 seconds பீட் மட்டும் ரிலீஸ் பண்ணி அனிருத் வந்து ஒன் டே டூ கோன்னாரு. அதுலேயே தளபதி ஃபேன்ஸாக ரொம்ப வெறித்தனம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 5 PM வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கதை ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, நான் நினச்சேன் இது வரைக்கும் வந்தது சரி தளபதி பாடுறதை காட்டுவாங்க, இல்லாட்டி லிரிக் மட்டும் வரும் அப்படின்னு. பட் சாங் ஃபுல்லாகவே ஒரு அனிமேஷனாக கொண்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தரமாக இருந்துச்சு சாங்கு. அது வந்து அனிமேஷன்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறையா அந்த என்ன சொல்ற அந்த லிரிக்ஸ்லாம் நோட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. லெட் மீ டெல்லியே குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஆல்வேஸ் பி ஹாப்பி, அப்புறம் வந்து எல்ஸ் ஏதாவது கேட்டால் கேளுங்க இல்லாட்டி ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு ஆடியோ லான்ஸை சொல்லுவார், அந்த லைன்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து டிசைன் டிசைனாக ப்ராப்ளம்ஸ் கம்மன் கோன்னு சொல்லுவார் இந்த மாதிரி. அப்புறம் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி அவர் சொன்ன அதே லைனு. அப்புறம் பாசிட்டிவியாக எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த ஆலிஸ் சொல்ல ஆலிஸ்னு பாரில், அப்போ வந்து ஒரு நல்ல பையனாக இருப்பார், இப்போ வந்து ஒரு கெத்தான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரியாக்ஷன் ரிவ்யூலாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹிடன் டீடைல்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஹிடன் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பரான ஹிடன் டீடைல்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக ப்ராப்ளம்ஸ் கம்மன் கோன்னு வரும். அந்த லைனை நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த லைனை நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோட்டோ அப்போ வந்து அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. இன்ஃப்ளேஷன், இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி, கொரோனா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ப்ராப்ளம்னா அந்த ஒரு பலூன்ஸாக வரும். ஸோ தளபதி யாருக்கோ ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, இதுலேருந்தே புரிஞ்சு போச்சு அடுத்து எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு. சரி ஓகே, அதை பற்றி பேசணும். ஸோ ரெண்டாவது ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னா ஜெஃப்ரி ஷார்ட்ஸன் சயின்ஸ் காலேஜ், உங்கள் ஃபோட்டோ சைடில் வரும். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. உண்மையிலே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் நான் வந்து எண்டு கார்டில் அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ அதான் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சல்கரா டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய லாஸ்ட்டாக 1 word ரிவ்யூனா ஒரு தரமான வெறித்தனமான ஒரு சாங்கு. இது வரைக்கும் வந்த தளபதி சாங்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிற சாங்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.